ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இங்கே ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான். இந்த கிராஃப்ட் வீடியோ செய்யறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அது அந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் இருக்கும் இல்லையா, அந்த பிஸ்கட்டோட பாக்ஸ் தான். ஸோ காலி ஆகிடுச்சு, எப்படியும் இது வேஸ்ட்டு தான். பட் இதை வேஸ்ட்டாக்கமாக நம்ம ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அடுத்ததாக அந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து இந்த நீடலோ அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு எண்டில் மட்டும் ஃபுல்லுமே க்ளோ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை கீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதாவது எத்தனை சாவி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அத்தனை பேப்பர் ரோல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். ஸோ இது நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மொத்தத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு ரோல் பண்ணிக்கணும். ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லுமே ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாகவே ரோல் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு, இதை இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 3 செஞ்சு வச்சுருக்கோம். பிகாஸ் நான் 3 கீஸ் தான் நான் வந்து இதில் வந்து ஹேங் பண்ண போகிறேன், அதுக்கு தான். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறது என்ன கிராஃப்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கே வந்து இதை பேஸ்ட் பண்ணி போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ளர் ஆகி வருதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஸோ பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மூணுத்தையுமே ஒட்டிக்கலாம். ஸோ நல்லாவே ஸ்ட்ராங்காகவே ஒட்டுங்க. நீங்கள் கன்க்ளூ இருந்துச்சுன்னா அது கூட யூஸ் பண்ண நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் உங்கள்கிட்ட கன்க்ளூ இல்லைனா எப்படியுமே ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்காக நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அதோட ரிசல்ட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ நல்லாவே இந்த மாதிரி உள்ளே விட்டே நல்ல ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. இப்போ நல்லா கீழே விழுவலை. இப்போ அடுத்தது பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். நான் வந்து ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருந்தது, இதோட பிளாக் கலர் வாட்டர் பெயிண்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு இந்த பெயிண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி பிளாக் கலர் தான் ஃபுல்லுமே பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் தான் பெயிண்ட் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரை நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து மோஸ்ட்லி கிராஃப்ட் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருப்பேன் நான். பிகாஸ் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த கிராஃப்டே ரொம்பவே அழகாக தெரியும். இப்போ அடுத்து ஃபுல்லுமே நான் வந்து பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன், ஒரு கோல்டன் கலர் ஃபோம் ஷீட்டு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, கட்டர் இருக்கும் இல்லையா பேப்பர் கட்டர், அது யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் டெக்கரேஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த டெக்கரேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம், இல்லைனாக்கா நீங்கள் வேறு மாதிரி கூட டெக்கரேஷன் வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு சாய்ஸ் தான், நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ கட் பண்ணியாச்சு, இப்போ இதை வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இப்படி வச்சு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது மூணு ஹார்ட் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நல்லா ஒரு லாங்காக தின்னாக ஒரு ஃபோம் ஷீட் கட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு போ பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து ரெடிமேடு தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி வீட்டிலே பேப்பரில் போ செய்கிறதுன்னு. நீங்கள் அது பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒட்டுறதுக்கு பின்னாடி வந்து டபுள் சைடட் டேப் யூஸ் பண்ணுறேன். நான் ஒன்றே ஒன்று தான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் வேணால் 4 கார்னர்ஸில் கூட ஒட்டலாம், இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நாங்கள் ஒட்டி காட்டுற பாருங்கள். நான் வந்து டோரோட பேக் சைடில் தான் ஒட்டுறேன். இந்த மாதிரி இந்த டெடி வந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் செஞ்சது, நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகான சூப்பரான ஒரு கீ ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.